हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय एग्जाम चैलेंज इनकी वीडियो तमिलनाडु एग्रीकल्चरल यूनिवर्सिटी वेले वायु अरविचर सो इत वे वाई अप्ले पड़े इनकी लास्ट डेट एमान वे वायु अरविचर अद मारे फुल डीटेल पाकपो फर्स्ट बाहर अप्लिकेशन आर इनवेटड फ्रम दि पोस्ट आफ द तमिलनाडु एग्रीकल्चरल यूनिवर्सिटी कोयंबत्तूर थ्रू ऑनलाइन मोड ऑनलाइन अप्ले पड़ानुटर इवें ओके वेबसाइट पाती www.kvk tnausms.in इतना अप्लिकेशन मोदी वो एमान वे वापन पाक प्रोग्राम असिस्टेंट इन कंप्यूटर प्रोग्राम असिस्टेंट इन टेक्निकल फार्मर मैनेजर जूनियर असिस्टेंट कम टाइपिस्ट ड्राइवर सो इतमी अंजु विधान वेकेंसी फर्स्ट वन प्रोग्राम असिस्टेंट कंप्यूटर के रेकेंसी पे स्केल पाती मुपत्तंजायिरत्तु कुडुप्पांगा अद प्रोग्राम असिस्टेंट टेक्निकल को सेम नाल वैकेंसी को 35,900 फार्मर फार्म मैनेजर अद्क नाल वैकेंसी 35,900 जूनियर असिस्टेंट कम टाइपिस्ट इधर वो 14 वैकेंसी 19,500 ड्राइवर के 20 वैकेंसी सेम 19,500 ओके वाले वाई अप्ले पड़क माई मुख्य और नाल पॉइंट प्लेस ओरिएंटेड नॉट ट्रांसफरेबल प्यूर्ली टेम्पररी पोस्ट एक्सटेंडेड एज लॉन्ग एज सीम्स कंटिन्यू अब सो इत स्कीम एवलो अद कंटिन्यूवा इत वह पर्मेंटा वे प्लेसा उसे ट्रांसफर पड़ मटा सो नहीं वे वाई कंफर्मी वाइक पकड़े ओके अब वो वो कैंडिडेट आर रिक्वेस्टेड टू सबमिट द एप्लीकेशन थ्रू ऑनलाइन एप्लीकेशन कैन प्रिंट सेव दर एप्लीकेशन इन पीडीएफ फॉर्मेट नहीं ऑनलाइन अप्ले पड़क वो सेव पड़ी वे पीडीएफ फॉर्मेटन फीस डिशन पाती एससी एसटी कैटगरी 500 कटना अदर्स एलिए 750 कटोंगे सो इत वो ये कटो पाती रिक्वायरमेंट एप्लीकेशन फी अब नहीं एसबीआई यदा और ऑनलाइन बैंक लिंक पड़ीना टाइप पड़ी सेम कैप्सूल टाइप पड़ी ऑप्शन वो कास्ट वैसा नहीं अमौंटे पड़ोंगे ओके अब एप्लीकेशन एलिए कापी वो स्कैन पड़ी अपलोड पड़े मार ओके अपलोड पड़े मेरी सपोज आनलेन पस्ट मूल्यों रजिस्टर पस्ट अनुपलान आपर्चुनिटी को अद्कान अड्रस्तान द रजिस्टर तमिलनाडु एग्रीकल्चर यूनिवर्सिटी कोयंबत्तूर सो इतलिए अनुपलान ओके ऑनलाइन प्लस ऑफलाइन रेंडुत्तुक्कुमे நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அனுப்பிச்சிங்கன்னா 13/11/2020 லாஸ்ட் டேட் அதே வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணிங்கன்னா 9/11/2020 ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் டிஃப்ரென்ஸ் வரும் அவ்வளோதாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து எது எது எதுமான இதுமான போஸ்ட்ங்க இப்போ பிஹெச்டி வச்சுருந்தா ஓகே உமன்ஸ்க்கு எவ்வளோ அது மாதிரி வேகன்ஸுங்க இதெல்லாமே நம்ம கீழே பிடிஎஃப் கொடுக்கும்போது நீங்கள் எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே தாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிலாம் வந்து பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேச்சுலர் அக்ரிகல்ச்சர் இது மாதிரி ஏதாவது ஒரு பிஎஸ்சி முடிச்சிருந்தால் போதுங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்டலிங் அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் டேட்டா இன் கம்ப்யூட்டர் ஸோ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க அது வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சரல் இல்லை வெட்டினரி சயின்ஸ் அனிமல் சயின்ஸ் ஹார்ட்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி இது மாதிரி படிச்சிருந்தாங்க அதே வந்து ஃபார்ம் மேனேஜருக்கு அக்ரிகல்ச்சரல் ஹார்ட்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி இது மாதிரி படிச்சிருந்தால் போதுங்க டைப்பிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிகிரிங்க ப்ளஸ் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா டைப் ரைட்டிங்கில் உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ தமிழ் ஹையர் லோயர் ரெண்டுமே முடிச்சிருக்கணுன்றாங்க டிரைவருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ப்ளஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணும் அது தமிழ் எழுத படிக்க தெரியணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் உங்களுக்கு ஹெவி லைக் ஹெவி வெஹிக்கிள் பேட்ச் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ இவங்க எல்லாருக்குமே வந்து 18 இயர்ஸ் ப்ளஸ் நோ ஏஜ் லிமிட்டுங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து 18 வயசு தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து 30 வருஷம் இருக்கும் 18-30 வயசு இருக்கும் ஓகேங்களா ஸோ கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி வேணால் ஃபுல் டீட்டெயில் இது இருக்குது இது வந்து பேஸ்கேல் மேலே சொன்ன மாதிரி தான் ஸோ செலெக்ஷன் ப்ராக்ரஸ் இது முக்கியமான விஷயங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் வைப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ரிட்டன் எடுக்கிற ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க ஹெச்ஆர் இதுவரை கால் ஃபயர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் எதுன்னா அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்பிச்சி விடுவாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமு உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஓகேங்களா ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்கிறேங்க நான் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் வந்து ஆப்டிடியூட் ஸோ இது வந்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட்டின் கம்ப்யூட்டரில் இருந்தாலும் வந்து 75 மார்க் அதில் கேட்பாங்க ஆப்டிடியூட் ப்ளஸ் ஜென்ரல் வந்து ஒரு 15 மார்க் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து 100 கொஸ்டின் இதில் வந்து பேசிக்காக எஸ்சி எஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 மார்க் எத்தா பாஸ் அதர்ஸ் வந்து 35 மார்க் எத்தா பாஸ் 2 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்குங்க அதே வந்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் இது வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி வெட்டினரி சயின்ஸ் ஸோ இது எல்லாமே இதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு 15 15 போட்டு இது ஒரு 100 மார்க் கேட்பாங்க ஓகேங்களா
ஸோ இன்டர்வியூ ரெக்கார்டு ஒரு 25. இதெல்லாமே வந்து உங்களுடைய பிஹேவியர் டிசிப்ளின் நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்கிறத வச்சு உங்களுக்கு போடுவாங்க. ஃபார்ம் மேனேஜருக்கு அக்ரிகல்ச்சரில் ஹார்டிகல்ச்சர் இதெல்லாமே வந்து அவங்களோட சிலபஸ்லேருந்தே வரும், எக்ஸாம் பரிசிலேருந்தே வருங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் இதில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்புறம் வந்து டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு கேட்பாங்க, போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ டிரைவருக்கு உங்களுக்கு வந்து இதுவும் மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க, ஜஸ்ட் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் தெரியுமா, வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, இது மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பாங்க, வேறு எதுவும் இல்லைங்க, ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நான் முடிச்சாச்சுங்க. அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் என்னது அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பினீங்க, ஓகேங்களா. லாஸ்ட் டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேறு ஏதாவது இந்த வேலையை பற்றி உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஹால் டிக்கெட்டில் உங்களோட நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இதெல்லாமே பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தாங்க. உங்களுடைய ஏஜ் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் அதில் வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க இந்த அப்ளை வேலையை பற்றி உங்களுக்கு தகவல். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.